வணக்கங்க இன்னைக்கு வெஜ் ஜீவாஸ் கிச்சன்ல பூண்டு மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்கங்க பூண்டு ரசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பூண்டு முழுசா ஒன்னு எடுத்துங்க ஜீரகம் மிளகு புளி காஞ்ச மிளகாய் வரமல்லி கருவேப்பிலை பச்சை கொத்தமல்லி தக்காளி பருப்பு வேக வச்ச தண்ணி இந்த பூண்டு ரசம் அதாவது நம்ம ஜொரம் தலைவலி அந்த மாதிரி டைத்துல நீங்க யூஸ் பண்ணனும்னா நீங்க இந்த பருப்போ இந்த தக்காளியோ நீங்க சேர்க்கவேண்டாம் மத்த நேரத்துல வைக்கும்போது நீங்க இந்த பருப்பு தண்ணியோ தக்காளியோ சேர்த்து நீங்க பண்ணலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அரைக்கிறதுக்கு அதாவது பொடி மாதிரி தான் நம்ம இத பண்ணப் போறோம் என்னென்னலாம் பொடி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் மிளகு அடுத்து ஜீரகம் காஞ்ச மிளகாய் மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸில ஒரு ஓட்ட ஓட்டிங்க மல்லி மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்ப போடும்போதே அந்த தோல் உங்களுக்கு மேல வந்துரும் நீங்க வேணா அதை எடுத்துடலாம் இல்லனா அப்படியே கூட போட்டுடலாம் இப்ப இதுல இந்த தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இத நல்லா நீங்க கரைச்சு விட்டுருங்க அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க சுத்தமா அவ்வளவுதான் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மல்லி கருவேப்பிள்ளை இந்த பருப்பு தண்ணி வச்சிருக்கோம்ல அதை நம்ம இறக்க போகும்போது அதுல ஊத்தினா போதும் இதுல நீங்க புளிப்பு அதிகமா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் இத நம்ம அடுப்புல வச்சி ஆனா இந்த கொதிக்க விட போறோம் கொதிக்கனா ரொம்ப கொதிக்க விட கூடாது மேல சும்மா ஒரு பபிள்ஸ் வரணும் அவ்வளவுதான் அதோட இத ஆஃப் பண்ணினோம் இங்க பாருங்க இந்த பபிள்ஸ் வருது பாருங்க இதுக்கு மேல ரசத்தை நீங்க வந்து கொதிக்க விட கூடாது அதோட மணம் எல்லாமே போய்டும் இப்ப ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அத நம்ம இதல சேர்த்துற போறோம் சேர்த்துட்டு இங்க ஜீரகம் காஞ்ச மிளகாய் கடுகு இது தாளிச்சு வச்சிருக்கோம் இதுல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பெருங்காயம் வேணா சேர்த்துக்கலாம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கனாலும் இந்த மாதிரி ரசம் ஒன்னு டெய்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நன்றிங்க இது பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க